நாட்டில் தினசரி பதிவாகும் புதிய கோவிட் 19 நோய் சம்பவங்களும் இந்நோய்க்கு பலியாகுபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து உச்சத்தை எட்டி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி வருகின்றது. இதற்கு அறிகுறியின்றி பரவலாக தொற்றும் புதிய உருமாறிய கோவிட் 19 தொற்றுகள் முக்கிய காரணமாகும். இவ்வகை தொற்று சமூகத்தில் அதிவேகமாக பரவி வருவதால் மக்கள் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கிட்டா சுங்கைப்பட்டானி சுல்தான் அப்துல் அலிம் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் திலகம் சுப்பையா கேட்டுக்கொண்டார். உலகம் முழுவதும் கோவிட் 19 நோய் பரவ தொடங்கியது முதல் பல்வேறான உருமாறிய தொற்றுகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. அவற்றில் டெல்டா உருமாறிய கோவிட் 19 தொற்று இன்னும் சில மாதங்களில் உலகை ஆக்கிரமிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் உலகளவில் பெறப்பட்ட 248,133 தரவுகளில் சுமார் 9 விழுக்காடு அதிவேகமாக பரவக்கூடிய டெல்டா உருமாறிய கோவிட் 19 தொற்றுடன் தொடர்புடையது என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் மலேசியாவில் கடந்த ஜூலை 12 முதல் 22 வரை டெல்டா உருமாறிய கோவிட் 19 தொற்றை உட்படுத்தி 106 புதிய கோவிட் 19 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. டெல்டா மற்றும் டெல்டா பிளஸ் போன்ற உருமாறிய தொற்றுகள் கோவிட் 19 பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் புதிய சவாலாக இருந்து வருவதாக டாக்டர் திலகம் சுப்பையா கூறினார். இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து டெல்டா வைரஸ்ல இருந்து மியூட்டேட் ஆன வந்த ஒரு வேரியன்ட். இது என்ன ஒரு தன்மைனா இருக்கிட்ட, இது வந்து எல்லாரும் மனிதர்களிட ரொம்ப சீக்கிரம் பரவுது. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள வேரியன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர்கிட்ட அது ட்ராவல் பரவுறது நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிடம். இப்போ நம்ம ஒரு 15 நிமிடம் ஒரு ஆள் கூட பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவருக்கு கோவிட் பாசிட்டிவ் இருந்ததுன்னா அது நமக்கு வர்றதுக்கு ஒரு 15 நிமிட இடைவெளி நேரம் கொடுக்கும். ஆனால் இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட் வந்து 5 வினாடிகளில் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவிடுது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பொதுமக்கள் வேலைக்கு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வீட்டை விட்டு வெளியே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வாஷ், வே, வான் எனும் 3W கடைபிடிப்பதன் மூலம் மக்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். மாஸ்க் போடணும், முகக்கவசம், முடிஞ்ச அளவுக்கு டபுள் மாஸ்க் பாயிங்க, கைகளை சுத்தமாக கழுவுறது, முடிஞ்ச அளவுக்கு வெளியில போறது குறைச்சிக்கோங்க, அப்புறம் ஒரு ஆளிலிருந்து இன்னொரு ஆள் இடைவெளி விட்டு நடங்க, கூட்டமான இடத்துக்கு போகாதீங்க, சின்ன அறையில் நிறைய பேர் உட்காந்து பேசாதீங்க, எப்பயுமே ஒரு டிஸ்டன்ஸோடு மெயின்டைன் பண்ணிக்கோங்க, யாருக்குடைய ரொம்ப நேரமும் உட்காந்து பேசாதீங்க, உரையாடல் நடத்தாதீங்க. அதோடு உயிர்காக்கும் கோவிட் 19 தடுப்பூசிகளை கட்டாயமாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று டாக்டர் திலகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வேக்சின் வந்து நம்மளுக்கு இந்த நோயை ரொம்ப கிரிட்டிக்கலாக வராம ஓரளவுக்கு ஒரு சளி காய்ச்சல் இருமலோட இந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த வேக்சின் எடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம எல்லாமே வேக்சின் போட்டுக்கோங்க. வேக்சின் போட்டாலும் கோவிட் வருது டாக்டர் வருது, ஆனா டெத்தோ இல்ல கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கோ இல்ல சிவியரான ஸ்டேஜுக்கோ போகாம ஒரு கண்ட்ரோல் பண்ணி பாதுகாப்பா வச்சுக்குது. கோவிட் 19 நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு உலகம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புமா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. இந்நிலையில் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது மட்டுமின்றி திடமான மனதுடன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார்.